ஐயா வைகுண்டர் இந்த உலகத்திற்கு அகில திரட்டு அம்மானை என்கிற உலக பொக்கிஷத்தை அருளினார்கள். அது கார்த்திகை 27. எனவேதான் கார்த்திகை 27 ஐயாவளி மக்கள் அகில திரட்டு அம்மானை உதய தினம் என்று மகிழ்வாக கொண்டாடி வருகிற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று கார்த்திகை 27. ஆகமம் இல்லாத நமக்கெல்லாம் ஐயா வைகுண்டர் ஆகமத்தை வழங்கி, வேதம் இல்லாத மக்கள் இல்லை, என்னுடைய பிள்ளைகள் வேதத்தை கொண்டவர்கள் என்கிற பெருமையை நமக்கு தந்த நாள் கார்த்திகை 27. ஒரு காலத்தில் வேதங்கள் உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான், அதிலும் குறிப்பாக வேதியர்களுக்கு மட்டும்தான் உரிமைப்பட்டது என்கிற நிலைமை இருந்தது. ஒருவன் வேதத்தை படிக்கிற போது நம் போன்றவர்கள் அதை கேட்டால் கேட்டதற்கு தண்டனையாக நம்முடைய காதுகளை செவிடாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்திலேதான் இருக்கிற ஆலயங்களுக்குள்ளே சென்று வழிபடுகிற உரிமை நமக்கெல்லாம் மறுக்கப்பட்ட நேரத்தில், 1820 பின்னால் ஐயாவினுடைய திருவருகைக்கு பின்னால் வைகுண்டர் தலைமை பதி முதல் அம்பலப்பதி, முட்டப்பதி, தாமரைக்குளம்பதி, பூப்பதி உள்ளிட்ட பதிகளோடு எண்ணற்ற திருநலன் தாங்கல்கள் ஐயாவினுடைய வழிபாட்டு தலமாக மாறி நமக்கு அகில திரட்டு அம்மானை என்கிற ஆகமும் ஐயா நமக்கு தந்து, ஆலயம் இல்லாதவர்கள் என்கிற குறையை போக்கி, ஆகமும் இல்லாதவர்கள் என்கிற குறையை போக்கி நாம் உலகத்தை ஒருங்கிணைப்பதற்கு அன்பை ஆயுதமாக்கி அகில திரட்டிலே போதனைகளை தந்து உலக மக்கள் எல்லாம் ஒரு நிரப்பாக, ஜாதி ஒரு நிரப்பாக வாழ வேண்டும், அன்பால் உலகத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், வேற்றுமையால் மக்களை பிளவுபடுத்தி விடக்கூடாது என்கிற நிலையை உருவாக்கி, மதத்தின் பெயரால் உருவாக்கப்பட்டு அமுல்படுத்தப்பட்ட அடிமைத்தனத்தை ஒடுக்கி ஒரு புதிய வழிபாட்டு முறையை இந்த உலகத்திற்கு உருவாக்கி தந்து அதை ஐயாவளி என்கிற சிறப்பாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவேதான் ஒரு காலத்தில் பெண்களுக்கு வழிபடக்கூடிய உரிமை கொடுக்கப்படவில்லை, அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் கூடி ஆசாரம் செய்திடுங்கள் என்று சமநிலையிலே பெண்களையும் ஆண்களையும் வழிபடுவதற்கு வைத்தவர் ஐயா வைகுண்டர். வழிபாடு மட்டுமல்ல, வழிபடக்கூடிய உரிமை மட்டுமல்ல, பெண்களும் ஒரு தாங்களில் பணிவிடை பார்க்கலாம், பணிவிடை பார்த்து மக்களுக்கு போதனை வழங்கலாம் என்கிற தகுதியை இன்று ஐயா நமக்கு தந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நிலைகளிலே ஐயாவினுடைய வருகையும் அகில திரட்டு அம்மானையினுடைய உதயமும் உலகத்திற்கு ஒளியை தந்திருந்தது. அறியாமை இருளில் மூழ்கியிருந்த, அடிமைத்தனம் இருளில் மூழ்கியிருந்த மக்களை அறிவொளியிலே கொண்டு வந்து மிகுந்த அறிவை உருவாக்குவோம், அறிய வைப்போம், அதன் மூலமாக மக்களை தெளிய வைப்போம். அந்த தெளிவின் மூலமாக ஒரு புதிய பாரம்பரியத்தை, உலகில் உள்ள மக்களெல்லாம் ஒன்று, அன்பால் அனைவரும் சமம் என்று சமத்துவப்படுத்துகிற ஒரு புதிய நெறியை ஐயா உருவாக்கி தந்திருக்கிறார்கள். ஒரு பெருமை, அன்பு இல்லாத சமுதாயம் வம்பால் அழிந்துவிடும். எனவே மதம் காட்டிய பாதை அன்பு பாதை இல்லை, அது ஆன்மீக பாதை இல்லை. ஐயா காட்டிய பாதை ஆன்மீக பாதை, அன்பு பாதை, இந்த உலகத்தை ஒருங்கிணைக்கிற பாதை. அந்த பாதையை உருவாக்குவதற்கு ஒளி ஊட்டுகிற, வழிகாட்டுகிற ஆகமமாம் அகில திரட்டு அம்மானை என்னுடைய உதய நாள் இன்று
எனவே நாம் எல்லோரும் நம்முடைய இதயம் மகிழக்கூடிய வகையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சிறப்பை தந்த ஐயா, அந்த சிறப்புக்கு காரணமாக தந்திருக்கிற அகில திரட்டு அம்மானையை இந்த உலகறிய செய்வோம், உலகறிய செய்வோம். அன்பை, அறிவை, சமத்துவத்தை இந்த உலகத்திற்கு போதித்து ஒரு புதிய வழிபாட்டை தந்திருக்கிற ஐயாவினுடைய வழியில், அவருடைய வழிகாட்டுதலிலே நடப்போம் என்று இந்த அகில திரட்டு உதய நாளிலே உறுதியேற்போம். வெல்வோம் கலி, வளர்ப்போம் தர்மைகோம். ஐயாவும்